வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் என்ஜினியரிங் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக போய்கிட்டுருக்கு. நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140,000 பேர்த்துக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 90,000 பேர்த்துக்கு மேலே ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய 2/8/2023 அன்னைக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங்கோட என்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தது. இப்போ அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குது. கிட்டத்தட்ட 1 மாதம் முன்னாடியே இந்த என்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி 1 மாதம் முன்னாடியே முடிய போகுது. ஏன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்துருந்தோம், ஏஐசிடியிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருந்து செப்டம்பர் 15 ஃபஸ்ட் இயர் என்ஜினியரிங் காலேஜை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. பட் நமக்கு முன்னே கொடுத்துருந்த டென்டேட்டிவ் ஸ்கெட்யூல் படி பார்த்திங்கன்னா 3/10/2023 வரைக்கும் இருந்தது. பட் இப்போது அதில் பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட்டில் எந்த சேஞ்சு இல்லை, அதே 4/6/2023 தான். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கும் அதே டேட் தான். ஆனால் இந்த ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணுறது மட்டும் 7/6/2023 பதிலாக 6/6 மாற்றியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை வந்து ரொம்ப ஏர்லியராகவே கொண்டுக்கிட்டு வந்துட்டாங்க. 12/6 ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது வந்து 5/6 ஸ்டார்ட் ஆகி 20/6/2023 வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போக போகுது. இது ஆன்லைனில் தான், தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் டிஎம்சிக்கு வந்து போக வேண்டியிருக்கும். ரேங்க் லிஸ்ட் 12/7/2023 வரதாக இருந்தது. 26/6/2023 ஜூன் மாதத்துலேயே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடுது. அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களையிறதுக்கு 26/6/2023 30/6/2023 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது தான் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 7 நாளுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க, இப்போ 4 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறது கிட்டத்தட்ட சரியாக 1 மந்த், 2/8 ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தது வந்து இப்போது 2/7/2023 ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கானது. டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதுக்கெல்லாம் இந்த கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. அடுத்ததான் ஜென்ரல் கவுன்சிலிங். ஜென்ரல் கவுன்சிலிங் 3 கேட்டகரியாக நடக்கும். 1 அகடமிக், 2வது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான 7.5 கேட்டகரி, அடுத்தது ஒகேஷ்னல். ஸோ இதுக்கானது நடக்க போகுது. அதனோட டேட்டு 7/7/2023 24/8/2023 ஆகஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு இது முடிஞ்சிருது. பழைய டேட் படி பார்த்தீங்கன்னா 24/9/2023 வரைக்கும் இருந்தது. இதுக்கு அடுத்தது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சீட் எடுக்காமட்டவங்க, அப்ளை பண்ணாமல் இருந்தவங்க, சப்ளிமெண்ட்ரியில் பாஸ் பண்ணி வந்தவங்கன்னு எல்லாத்துக்குமான கவுன்சிலிங் நடக்க போகிறது வந்து 28/8/2023 30/8/2023 வரைக்கும். இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் கவுன்சிலிங்கோட ஃபைனல் ஸ்டேஜ் SEA-2 SE கவுன்சிலிங் நடக்க போகுது. இது 1/9/2023 3/9/2023 வரைக்கும் நடக்க போகுது. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கோட லாஸ்ட் டேட் வந்து 3/9/2023. பழைய ஸ்கெட்யூல் டென்டேட்டிவ் ஸ்கெட்யூல் படி பார்த்தீங்கன்னா இதனோட டேட் வந்து 3/10/2023 இருந்தது. ஸோ 1 மந்த் முன்னாடியே அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான். ஒரு வகையில் காலேஜ் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிரும், நீங்கள் காலேஜுக்கு போயிடலாம், படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். பட் இன்னொரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, நீட் ரிசல்ட் எப்போ வரப்போகுது, நீட் கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது, இந்த நீட் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே என்ஜினியரிங் நடந்தால் எவ்வளவு பாதிப்புகள் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.